அதுக்காக உடஞ்சு போய் உட்காந்துட்டு சரியாயிடுமா? நம்ம போக வேண்டிய தூரம் இன்னும் நிறைய இருக்குமாப்ல. அவ பேசினது ஒண்ணும் தப்பு இல்லடா. என்னை நாடகத்தில் நடிக்க கூப்பிடுற உங்க அக்கா தங்கச்சி நடிக்க வைப்பான்னு சொல்லி கேட்குறாடா. நாயம் தானே, அதில் ஒரு நாயம் இருந்துச்சு, கொஞ்சம் கோவப்பட்டு பேசிவிட்டா. அதனால தான் கொஞ்சம் மனசு கஷ்டமா இருக்கு. அவ அப்படி பேசிருக்க கூடாரா? அதுக்காக நம்ம இப்ப நாடகமே போட போறது இல்லையா? நாடகம் போட போறது இல்லையா? நானா போட? நான் தான் பெரிய அழகி, என்னை விட ஒரு அழகி இல்லை. அதனால தான் என்கிட்ட துங்குறாங்கன்னு நினச்சி திமுறில் பேசினாளா? உண்மையிலே ஊர் மத்தியில் நடித்தோம்டா, நம்ம பேர் கெட்டுப்போம்னு நினச்சி சொன்னாளா? எதுவும் எனக்கு தெரியாது, ஆனால் கேட்டேன் மாட்டேன்ட்டா. சுயமரியாதையை சுரண்டி விட்டா. போடுறோம்டா நாடகம், போடுறோம்டா. முன்ன பின்ன ஒருத்தர் இருந்தா கூட அவளை நடிக்க வச்சு பிரமாதமா நாடகத்தை போடுறோம்டா. யாரா அவ இவ்வளவு பிரமாதமா நடிச்சிருக்கா? நல்லா நடிச்சிருக்கான்னு சொல்லி இந்த ஊருக்காரங்க பேசுறத கேட்டு வகுத்தரசுல வருத்தம் பண்ணுங்க. ஏண்டா நம்ம நடிக்காம போயிட்டோம் சொல்லி நிலக்கோட்டையில நாடகம் போட ஆள் அனுப்புறதுக்கு ஒரு ஏஜென்ட் இருக்கான், அவனை வர சொல்லி பேசி பாப்பமா. முத வர சொல்ல. இந்த வரைக்கும் அவங்க சொந்த விஷயத்தை பேசி உட்காந்துட்டா, இனி ஊர் விஷயத்தை பத்தி பேசுவோமா? பந்தக்கால் நட்டாச்சு, முளப்பாரி போட்டாச்சு, கங்கணம் கட்டியாச்சு, அடுத்து என்ன செய்யணும் சொல்லுங்கப்பா. அப்படியே செத்த நகர்ந்து அந்த பக்கம் போய் அந்த மொழியில உட்காந்து பேசுங்க. செத்த நேரம் கழிச்சு இந்த பக்கம் உட்காந்து பேசுங்க. அதுக்குள்ள திருவிழாவே முடிஞ்சோம் போய். அப்படியே கூட்டம் போட்டு பேசி பேசி அம்புட்டி கெடுத்து வச்சிங்களாப்பா. என்னப்பா சொல்லு? அந்த இளந்தாரி பை நீ தானே? மூணா நாள் உச்சி பூசைக்கு சக்தி கடை புடிச்சிட்டீங்களாப்பா? இல்லை, கருதிங்க ஆசையா இருந்தா பொண்டாட்டிகிட்ட காக்கல கறி எடுத்து கொடுத்து வதக்கி தின்னு இந்த இடத்துல அதை பேசக்கூடாது. ஊரே நின்று கூட்டம் போட்டு செலவை குறைக்கிறதுக்கு என்ன வழி பேசிக்கிருக்காங்க? என்ன இடையில எடுத்த பேசிக்க சும்மாப்பா? குறிப்பா ஒரு விஷயம்ப்பா, போன வருஷம் கிழக்கு தெருவில் எக்கி தெரு வீட்டில் வேசக்காரியை வேஷம் போடும்போது ஒரே பிரச்சனை ஆகி போச்சு. அந்த பிரச்சனை இந்த வருஷம் வரா பார்த்துக்கணுமாப்பா. அதுக்காக உன் வீட்டில் வந்து வேஷம் போட விடுவோமா? ஏய், நான் சொல்ல வந்தேன், நீ சொல்லி முடிச்சிட்ட.